கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடும் இருந்துச்சு அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த காட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற பழங்களை எடுத்துட்டு வந்து அத பட்டணத்துல வித்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும்போது அதே ஊர்ல ஹனுமந்த் அப்படிங்கிற ஒரு ஆளு இருந்தான் அவன் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவனுடைய பொண்ணு தீபா அவனுடைய பையன் பத்ரி கூட அவன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் தீபா பத்ரி ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க டேய் தம்பி அப்பா இன்னும் வரலடா வெளிய மேகல்ல கருப்பா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு அவரு வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாரோ என்னமோ அதுக்கு பத்ரி நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா நான் கொடை எடுத்துட்டு அப்பாவை தேடி போறேன் அப்படின்னு ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு அவனுடைய அப்பாவை தேடி போனா அதுக்குள்ள கரண்டும் போயிடுச்சு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்ப தீபா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளுக்கு ஒரு வித்தியாசமான உருவம் தெரிஞ்சது அத பார்த்ததும் தீபா யாரது யாரு அப்படின்னு பயந்து போய் சத்தம் போட்டு உள்ள போய் ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்தா அந்த விளக்கு விளச்சதுல அவளுக்கு அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சது அது ஒரு குரங்கு அதுவும் அதுக்கு ரெண்டு தலை இருந்துச்சு அத பார்த்ததும் அவ ரொம்ப பயந்து போய் ஏய் குரங்கு போய் இங்கிருந்து எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா போ அப்படின்னு சொல்லி அத விரட்ட பார்த்தா பாவம் அப்ப அந்த குரங்கு வெளிய ரொம்ப மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன இங்கே தங்க விடுங்க அப்படின்னு சைகையில சொல்லுச்சு ஆனா தீபா ஐயோ நீ பாக்க ரொம்ப பயங்கரமா இருக்க ரெண்டு தலை இருக்கிற குரங்க நான் முத தடவையா பார்க்கறேன் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி பயந்து போய் அத அங்கிருந்து வெளியே தரத்திட்டா பாவம் அந்த குரங்கு வெளியே மலையில நினஞ்சிக்கிட்டே வேற ஏதாவது ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள அது ஒரு பெரிய மரத்தை அங்க பாத்துச்சு அந்த மரத்துல ஒரு பெரிய பொந்து இருந்துச்சு உடனே அந்த குரங்கு அந்த பொந்துக்குள்ள போயிடுச்சு அங்க அதுக்கு ரொம்ப கதகதப்பா இருந்ததுனால அது அதோட மனசுக்குள்ள ஐயோ இங்க எவ்ளோ நல்லா இருக்கு நான் இவ்ளோ நாளா இந்த மரத்தை பார்க்கவே இல்லையே அதுக்கு அதோட இன்னொரு தல ஆமா நானும் அத பார்க்கவே இல்லை இனிமே நாம இங்கேயே இருக்கலாம் அதுக்கு இன்னொன்னு சொல்லுச்சு இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் உடம்பும் வேற வேறையா இருந்தா நல்லா இருந்திருக்கோம் மனுஷங்க எல்லாரும் நம்மள பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கு ரெண்டாவது தலை சொல்லுச்சு ஆமா ஆமா சரி பரவாயில்ல தான் இப்ப ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு இல்லையா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க அந்த பக்கம் தீபா அவளுடைய அப்பா அப்புறம் தம்பிக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க அப்ப தீபா அந்த குரங்க பத்தி நடந்த எல்லாத்தையும் சொன்னா அப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அத கேட்டாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு மழையும் நின்னு போயிடுச்சு அப்படி மழை நின்னு போனதுனால அந்த குரங்கு மரத்தை விட்டு வெளியே வந்து அங்க இங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த குரங்கு சொல்லுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது நீ ஏன் இங்கேயே இருக்க அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல அதுக்கு ரெண்டாவது தலை சொல்லுச்சு நானும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இங்கன்னு பாக்கும்போது அப்ப தீபா அவளுடைய வீட்டுக்காக காய்கறி பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தா அப்போ திடீர்னு ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டா அத பார்த்ததும் அந்த குரங்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு உதவி செய்யறதுக்காக அவ பக்கத்துல போச்சு ஆனா அந்த குரங்கு அவ்வளோ வேகமா வரத பார்த்ததும் தீபா அந்த குரங்கு அவளை ஏதாவது செஞ்சிடும் அப்படிங்கிற பயத்துல ஐயோ குரங்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்தனா அப்போ அவளுடைய தம்பி அவ கத்துறத கேட்டதும் வேக வேகமா ஓடி வந்து ஒரு குச்சியை எடுத்து அந்த குரங்குக்கு படுற மாதிரி வேகமா வீசினா பாவம் அந்த குரங்குக்கு அடிபட்டு ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டே அத அங்கிருந்து வேகமா ஓடிடுச்சு அப்போ அவளுடைய தம்பி அங்க வந்து அக்கா உனக்கு ஒன்னும் ஆகலல அந்த திருட்டு குரங்க நான் கூட தான் பாத்தன் நல்லதா போச்சு இல்லனா உன்னை கடிச்சிட்டு அந்த பழத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கோம் நல்ல வேலை நேரத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்திருக்கிற காய்கறி பழம் எல்லாத்தையும் எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க அப்போ அந்த குரங்கோட முதல் தலை சொல்லிச்சு ஐயோ இப்ப நாம என்ன பண்ணோம் அப்படின்னு அவங்க இவ்வளவு அடிச்சிட்டாங்க ரொம்ப வலிக்குது அதுக்கு ரெண்டாவது தலை ஆமா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுச்சு அன்னைக்கு முழுக்க அந்த குரங்கு எங்கேயும் போகாம அந்த மரத்தோட பொந்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கு பசி ரொம்ப அதிகமா எடுத்துச்சு ரொம்ப பசிக்குதே என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்தா பசி தீராது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுச்சு அது ராத்திரி நேரமா இருந்துச்சு அது சாப்பாட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கும்போது தீபாவோட அப்பா அந்த குரங்க பார்த்தாரு அவரு அத பார்த்து அட இந்த ஏன் இங்கேயே சுத்திட்டு இருக்கு இதுக்கு பைத்தியங்கேயத்தையும் புடிச்சு போச்சா ஐயோ அப்படின்னா இது கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய குச்சியை எடுத்து அதை விரட்டிக்கிட்டே போ அப்படின்னு அதை விரட்டி விட்டாரு அப்போ அந்த குரங்கு பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிடுச்சு அப்படி அன்னைக்கும் அந்த குரங்குக்கு எந்த சாப்பாடும் கிடைக்காம அது பட்னியாவே இருந்துச்சு அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அப்படி அடுத்த நாள் காலையில அந்த குரங்கு ஒரு அடிப்பம்பு கிட்ட போய் அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்க வயசான ஒரு அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தாங்க அத பார்த்ததும் குரங்கு ஐயோ பாவம் இவங்களுக்கு ரொம்ப வயசா இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற குடத்துல நாமளே தண்ணி ருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க பக்கத்துல போய் அவங்க கையில இருக்கிற குடத்தை வாங்கி குடத்தை ஏன் கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு தண்ணி அடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு ஆனா அந்த கோத்தி செஞ்ச செய்கையோ இல்ல அது சொல்றதோ அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல அவங்களுக்கு சரியா காதும் கேட்காது அவங்க பயந்து போய் ஐயோ இந்த குரங்கு என்கிட்ட இருக்கிற குடத்தை எடுத்துட்டு போக பாக்குது யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க அக்க பக்கத்துல யாரும் இல்லங்கிறதுனால யாருமே வரல அந்த குரங்கு அவங்க கிட்ட இருந்த குடத்தை வாங்கிட்டு போய் அதுல தண்ணி அடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துச்சு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது அந்த குரங்கு ரொம்ப நல்ல குரங்குன்னு அப்போ அவங்க ஐயோ ஒன்னு போய் நான் தப்பா நினைச்சிட்டனே என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த குரங்கு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுச்சு அந்த வயசான அம்மா இருந்து குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க அந்த அவங்க பின்னாடியே போச்சு அப்போ இத கவனிச்சு தீபா ஐயோ அந்த குரங்கு அந்த வயசான பாட்டிய என்னமோ பண்ண பார்க்குதே அப்படின்னு அத அங்கிருந்து விரட்டி விட்டா பாவம் அந்த குரங்கு தூரமா போய் நின்னு ஐயோ எதுக்காக என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு அந்த அம்மா பின்னாடியே போனா அவங்க சாப்பிட ஏதாவது அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து ரொம்ப கவலையா போய்கிட்டு இருந்துச்சு அப்படி அந்த நாள் சாப்பிட எதுவுமே கிடைக்காம அது ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சு அத பார்த்ததும் அந்த குரங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு மரத்துல ஏறி நெறிய பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமா போச்சு அப்பதான் அந்த தோட்டத்தோட முதலாளி அங்க வந்தாரு குரங்கு பழத்தை சாப்பிட்டத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்து ஏய் குரங்கு எங்க இருந்து வந்த மரத்துல இருக்க பழத்தெல்லாம் இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்க உன்னை இரு அப்படின்னு அதை அங்கிருந்து விரட்டி விட்டாரு அது வேக வேகமா அங்கிருந்து பயந்து போய் ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு மழை வர ஆரம்பிச்சதுனால அந்த ஆளும் அங்கிருந்து போயிட்டான் மழை வந்ததுனால அந்த குரங்கு அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருச்சு பாவம் அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு எல்லாரும் எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க

அப்படி நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த ரெண்டு தலை குரங்க பத்தி தெரிஞ்சு போச்சு அவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஊர் தலைவர் அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு அப்போ அங்க தீபா தீபாவோட அப்பா அப்புறம் தம்பி எல்லாரும் ஒன்னா வந்திருந்தாங்க அப்போ தீபா அந்த குரங்கு என்னை கடிக்க பாத்துச்சிங்க நல்ல வேலை என் தம்பி தான் வந்து காப்பாத்தினா அப்போ அந்த தோட்டத்தோட முதலாளியும் தலைவர அது என் மரத்துல இருந்த பழத்தை கூட நாசமாக்கிடுச்சு அதுக்கப்புறம் தீபாவோட அப்பா சொன்னாரு அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதுக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அதனால தான் அது ஊர்ல இருக்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அதுக்கு ஊர் தலைவர் இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அந்த குரங்குக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல எதுக்கோ நல்லது எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதை இங்கிருந்து துரத்துற பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினாரு அதுக்கு அவங்க தலைவர சீக்கிரமா அந்த வேலைய பாருங்க இல்லனா அது யாரையாவது கடிச்சுட்டு போகுது அப்படி கடிச்சதுன்னா புது வியாதி எதனா வந்துடும் அதுக்கு ஊர் தலைவர் சரி அது இங்கிருந்து துரத்துற பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அடுத்த நாள் அந்த குரங்கு எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரபந்துக்குள்ள இருந்து அது வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க அந்த குரங்கு அப்படி வெளியே வந்ததும் அவங்க எல்லாரும் அந்த குரங்க குச்சிய வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க பாவம் அந்த குரங்கு வேண்டா வேண்டாம் என்ன அடிக்காதீங்க எதுக்காக என்ன இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிடுச்சு அந்த மனுஷங்களும் அதை துரத்திக்கிட்டே பின்னாடியே போனாங்க அப்படியே ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குரங்கு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த குரங்கு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு அந்த குரங்கு மட்டும் ஊருக்குள்ள போக ரொம்ப பயந்துகிட்டு இருந்துச்சு எல்லாரும் அந்த குரங்கு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது அது மழை காலம் அப்படிங்கறதுனால ரொம்ப வேகமா காத்து வீசிச்சு மழை அடிச்சு தண்ணி ரொம்ப கிராமத்துக்குள்ள வந்துருச்சு ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்ப ஊர் தலைவர் ஐயோ இந்த நதிக்கு போட்டிருக்க அணை உடஞ்சதுன்னா ஊருக்குள்ள தண்ணி வந்து ஊரே வெள்ளக்காடாயிடும் இப்ப யாரும் தைரியமா தண்ணிக்குள்ளயும் இறங்க மாட்டாங்க இப்ப ஊரே முழுகதான் போகுது அப்படின்னு சொல்லி அவரு ரொம்பவே கவலைப்பட்டாரு அவரு கூட சேர்ந்து ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுக்குள்ள அந்த குரங்கு அங்க வந்து ஐயோ உள்ள எதையாவது குறுக்க வைக்கணுமே இல்லனா அந்த அணை உடைஞ்சு போய் தண்ணியெல்லாம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு அந்த மழையிலயும் பெரிய பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அங்க குறுக்க வெச்சது அதை எல்லாத்தையும் பார்த்த அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆனா மழை ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்ததுனால அந்த அணை உடையற மாதிரி இருந்துச்சு அப்ப அந்த குரங்கு தண்ணிக்குள்ள இறங்கி அணை உடையாத மாதிரி நின்னுக்குச்சு அப்படி அந்த நாள் புறா தண்ணிக்குள்ளேயே நின்றுகிட்டு இருந்ததுனால அது தண்ணியில மூழ்கி சேர்த்து போயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் மழை நின்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் அங்க வந்து பார்த்தாங்க அங்க அந்த குரங்கு இறந்து போயிருக்கிறத எல்லாரும் பார்த்து ஐயோ இந்த குரங்க போய் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே பாவம் இந்த குரங்கு நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கு ஆனா நாம தான் அந்த குரங்கோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டு அந்த குரங்கோட பிணத்துக்கு முன்னாடி நின்று அது கிட்ட அது ஒரு ரம்யமான கிராமம் அங்க ரங்கம்மான ஒரு பெண்மணி ரோடோரமா ஒரு தோசை கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதே சமயம் பிச்சைக்காரரான ராஜு அங்க வந்தார் அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா ரொம்ப பசியா இருக்கு தாயே ஏதாவது இருந்தா கொடு தாயே உனக்கு கொடுக்க என்கிட்ட இந்த சமயத்துல காசு கூட இல்ல என் மேல கொஞ்சம் கருணை காட்டு தாயே அப்படின்னு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்டாரு போயா இன்னும் கடை கூட துறக்கவே இல்ல அதுக்குள்ள போனி பண்றதுக்கு வந்துட்டாரு போயா போ அப்படின்னு அவரை விரட்டுட்டா ராஜா அங்கே கிளம்பி போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அதே இடத்துல மருத்து மேல ஒரு கர்ப்பவத்தி குரங்கு இருந்தது அதுவும் ரொம்ப பசியில இருந்தது அப்பா எனக்கு ரொம்ப பசியா இருக்கே என் வயித்துல இருக்கிற குட்டிக்கு கூட ரொம்ப பசிக்குது இன்னைக்கு கூட நான் எதுவுமே சாப்பிடலனா சோந்து போய் சத்து போயிடுவேன் கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழிய காமி என் உயிரை காப்பாத்துக்கலனாலும் பரவாயில்ல என் வயத்துல இருக்கிற குட்டிக்கு ஆகாரம் கிடைச்சா போதும் உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாத்துக்கிட்டு இருந்தது அதே சமயத்துல மரத்து கீழ ரங்கம்மா தோசை சுட்டுகிட்டு இருந்தா உடனே அந்த குரங்கு அவ கிட்ட போயி ரொம்ப பாவமா அவளையே பாத்துக்கிட்டு இருந்தது ரங்கம்மா குரங்க பார்த்தும் பாக்காத மாதிரியே இருந்தா அப்ப அந்த குரங்கு அவ முன்னாடி போய் நின்னு அம்மா ரொம்ப பசியா இருக்குமா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா என் வயிற்றுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா என்று சொல்லிக்கிட்டே தன் தொப்பைய தடவி காமிச்சுக்கிட்டே இருந்தது அத பார்த்த ரங்கம்மா ஏய் குரங்கு உனக்கு அறிவே இல்லையா மனுஷங்களுக்கும் நானே தானம் பண்ணி மிருங்கங்களுக்கும் நானே தானம் பண்ணி இதுக்கு மேல நானும் உங்கள மாதிரி பிச்சை எடுக்க வேண்டியதுதான் காலங்கத்தால கிளம்பி வந்துருவாங்களே போ போ என்று சொல்லிக்கிட்டே ஒரு பெரிய கொம்பு எடுத்து குரங்கு மேல வீசினா அந்த கொம்பு குரங்கு மேல பட்டுது அம்மா அம்மா தயவு செஞ்சு அடிக்காதீங்கம்மா நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து போயிட்டு சத்தமா அழுதுகிட்டே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருந்தது அத பார்த்த அந்த பிச்சக்கார ராஜு ச்சீ அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல மனுஷங்களுக்கு தான் கொடுக்கறது இல்ல குறைஞ்சபட்சம் மிருகங்களுக்கு கூட கருணை காட்டுறது இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ராஜு கிட்ட வந்து ஒரு ரொட்டிய தானமா கொடுத்தாரு ராஜு அத வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் தான் சாப்பிட்டு மீதிய குரங்குக்கு கொடுக்கலாம் நினைச்சாரு சரியா அதே நேரத்துல ராஜு கையில ரொட்டிய பார்த்தது அந்த குரங்கு அதுவே ராஜு கிட்டே நடந்து வந்தது என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயத்த தடவிக்கிட்டு பாவமா கேட்டது அத பார்த்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது அதுக்கு மிச்சமா இருந்த ரொட்டிய கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அவரு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த குரங்கு அந்த ரொட்டிய சாப்பிட்டுட்டு ராஜு பின்னாடியே போச்சு இத கவனிச்ச ராஜு இது என்ன இந்த குரங்கு ஏன் பின்னாடியே வருது அப்படின்னு ஒரு இடத்துல நின்னுட்டாரு அந்த குரங்கு கூட அதே இடத்துல நின்னுடுச்சு அப்ப ராஜு அந்த குரங்கு கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஏன் ஏன் பின்னாடி வர உனக்கு என்னதான் வேணும் என் கையில இருந்த ரொட்டிய உன்கிட்ட குடுத்துட்ட இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு என் கிட்ட ஒண்ணுமே இல்ல இனி நீ போலான்னு சொன்னாரு நான் உங்க கூட தான் வருவேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையாட்டிச்சு குரங்கு சரி என் தான் வருவியா என் வீட்லயே இருப்பியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு குரங்கு சரின்னு தலையாட்டிச்சு எனக்கும் துணைக்கு யாருமே இல்ல இனிமே இருந்து எனக்கு நீ உனக்கு நான் ராஜு அந்த குரங்க தன்னோட தோல் மேல தூக்கிக்கிட்டு தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அந்த சமயம் ராஜு இருந்தாலும் இன்னைக்கு அந்த ரங்கம்மா உனக்கு பண்ண கொடுமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ எப்படியோ மனுஷங்களுக்கு உதவ மாட்டா குறைஞ்ச பட்சம் வாயில்லாத மிருகங்களுக்கு கூட உதவி பண்றது வர்த்தம் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் கூட என் கிட்ட இருக்கிற காசை வச்சு நானும் தோசை வியாபாரம் பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடினாரு அவருக்கு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா பணம் கிடைச்சது அந்த காசை எடுத்துக்கிட்டு போய் நல்ல சொக்காவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அதுக்கு மறுநாளே அவர் நினைச்ச மாதிரியே ரங்கம்மா கடைக்கு பக்கத்திலேயே அவர் கூட தோசை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு ரங்கம்மா பாத்து எதுக்கோ கடைய திறக்கல அதனால இவருக்கு ரொம்ப லாபமா போச்சு அவரு தோசை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த குரங்கு வந்தவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தது இத பாத்த ஜனங்க அடட ரொம்ப ஆச்சரியமா இருக்கே குரங்கு நல்லதா பரிமாறிக்கிட்டு இருக்கே ஆச்சரியமா இருக்கு இதுக்காகவே நிறைய பேரு ராஜு கடைக்கு வந்தாங்க தோசையெல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த குரங்கால பரிமாற வச்சு மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க அந்த குரங்கு அவங்க சொல்ற எல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்துச்சு தோசை பிளேட் எல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது இந்த மாதிரியே ராஜு மத்தியானம் வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட இருக்கிற அந்த மாவு மொத்தமா தீந்துடுச்சு அதுக்கப்புறம் அவரோட சாமான் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு குரங்கோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட பணத்தை எண்ணி பார்த்தாரு நிறைய பணம் சேர்ந்துருச்சு குரங்கு கிட்ட சொன்னாரு நீ எந்த முகூர்த்தத்துல என்கிட்ட கிட்ட வந்தியோ என்னவோ உன்னால பிச்சக்காரியா இருந்த நானு வியாபாரியா மாறிட்டேன் இதெல்லாம் உன்னால தான் நடந்தது உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த குரங்கு கண்ணுல தண்ணியோட உங்களுக்கு தான் இப்போ நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நான் கர்ப்பவத்தியா இருக்கேன் பசியால வாடிக்கிட்டு இருந்த எனக்காக நீங்க சாப்பிட வேண்டிய ரொட்டிய என் மேல கருணை காட்டி எனக்கு பகிர்னீங்க என்று சொல்லி அழுதுகிட்டே தன் வயித்து மேல தடவிக்கிட்டே அவருக்கு புரியற மாதிரி சொல்லுச்சு ஓஹோ இப்போதான் எனக்கு புரியுது இப்போ நீ கர்ப்பவதியா அதுக்குதான் உன்னோட வயிறு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த சமயத்துல நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீ நல்ல உணவு எடுத்துக்கணும் என்று சொல்லி வெளிய போயி அந்த குரங்குக்கு தேவையான பலவித பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடிசைக்கு திரும்பினாரு எல்லா பழங்களையும் பார்த்து அந்த குரங்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஒரு பழமா எடுத்து கடிச்சு சாப்பிட்டுச்சு ராஜுவைய பார்த்து இந்த மாதிரி ஆகாரத்தை நான் இல்ல கடவுள் ரொம்ப கருணை உள்ளவர் ரொம்ப நல்லவர் கடவுள் நமக்கு அவசியமானவங்களை எல்லாரையும் கண்டிப்பா ஒன்னு சேர்த்து வைப்பாரு என்ன உங்ககிட்ட எப்படி சேர்த்தாரோ அதே மாதிரி நீங்க மட்டும் இல்லன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் என் குழந்தையும் என்னோட அழிஞ்சிருக்கும் உங்களை கை தூக்கி வழங்குற நன்றி என்று அந்த குரங்கு கை வணங்கி அதன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அத பார்த்த ராஜுவும் மனமுரங்கி தப்புமா நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நீ என் பத்த மக மாதிரி அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது இனிமே நாளையிலேந்து ஒருவேளை பண்ணலாம் நீ தோசை போடு நான் பரிமாறுற அப்போ குரங்கு சந்தோஷமா சிரிச்சது அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல நீ அங்க இங்க சுத்தறது அவ்வளவா நல்லது கிடையாது தோசை போடுறது எப்படின்னு நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் புரிஞ்சுதான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த குரங்கு சரின்னு தல ஆட்டிச்சு மறுநாள் காலையில தோசை எப்படி சுடணும்னு அந்த குரங்குக்கு அவரு கத்து கொடுத்தாரு இத பார்த்து நல்ல கத்துக்கிட்ட அந்த குரங்கு அற்புதமா தோசை சுட ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அங்க வந்த ஜனங்கள் எல்லாருமே குரங்கு தோசை சுடுறத பாத்துட்டு அட நேத்து என்னன்னா எல்லாருக்கும் பரிமாறிடுச்சு இன்னைக்கு என்னடான்னா ஒரே அடியா தோசை சுட ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப திறமைசாலை குரங்கு போல இருக்கு என்று ஆச்சரியமாவே பார்த்து கொண்டு அவரிடம் வந்து தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த தோசை கூட ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்த அந்த ரங்கம்மா இந்த பிச்சைக்காரன் குரங்குக் கையால வியாபாரம் பண்றான் எனக்கு ரொம்ப நஷ்டத்த உண்டு பண்ணிட்டான் நான் யாரு எப்படி பட்டவனு இவங்களுக்கு புரிய வைக்கணும் இதை வர அறிவு கெட்ட குரங்கு உன்ன ஒரு வழி பண்றேன் உண்மையிலேயே நீ இல்லனா இந்த வியாபாரம் எப்படி நடக்கும் அவனும் இருக்க மாட்டான் திரும்பி முந்தி மாதிரி பிச்சை எடுக்க போயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆத்திரப்பட்டா ரங்கம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க அப்ப குரங்கு சொல்லிடுச்சு இன்னைக்கு நான் தோசை எல்லாம் சுட்டு கொடுத்தேன் இல்லையா நிறைய பேர் என் வந்தாங்க அத பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த குரங்கு தன்னோட மகிழ்ச்சியா அவர்கிட்ட பகிர்ந்துருச்சு என்னை விட அதிகமா நீ தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க நீ எப்பவுமே இந்த மாதிரி மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட சந்தோஷமா சொன்னாங்க இப்படி பல நாட்கள் கழிஞ்சது ரங்கம்மா ஒரு நாள் மத்தியான நேரத்துல ராஜு கிட்ட வந்தா அந்த குரங்க இங்க வா வாய்ங்க அப்படின்னு கூப்டா அந்த குரங்கு அவளை பார்த்து அவகிட்ட நடந்து போச்சு நீ ரொம்ப நல்லவ பாவம் ராஜுக்கு யாருமே இல்ல நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ராஜு ரொம்ப நல்லவர் நீ கூட ரொம்ப நல்லவ அதனாலதான் நான் உனக்காக இந்த பழம் வாங்கிட்டு வந்த இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுத்தா குரங்கு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு உடனே கீழே விழுந்துச்சு அம்மா வலிக்குதே வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துடி கத்துச்சு வலி தாங்க முடியாம கத்துச்சு அத பார்த்த ரங்கம்மா சாவுடி சாவு உன் குரங்கு வேலை என் கிட்ட காமிக்கிறியா நீ சாப்பிட்ட பழத்துல நான் விஷம் கலந்திருக்கேன் நீ சத்து போயிடு அத பாத்ததுக்கு தான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருணையே இல்லாம கொடூரமா நடந்துகிட்டான் அந்த குரங்கு ரொம்ப வலியில அம்மா வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்துச்சு குரங்கு கத்துறது கேட்ட ராஜு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்ட அந்த குரங்கு கிட்ட ஓடி ஓடி வந்தாரு அத பாத்த ரங்கம்மா ஐயோ இந்த பிச்சைக்காரன் ஓடி வரான் அப்படி நாங்க இருந்து ரகசியமா ஓடி போயிட்டா ராஜு அந்த குரங்கு கிட்ட வந்து என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அந்த குரங்க பக்கத்துல மாட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு ஓடினாரு அங்க இருக்கிற அந்த குரங்கோடைய நிலைமைய பாத்துட்டு அதுக்கு தேவையான சிகிச்சை அளிச்சாரு சிலது நேரம் கழிச்சு அந்த ராஜு கிட்ட வந்து டாக்டர் எல்லாம் நல்லதா இருக்கு தாயோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆனா வயித்துல இருக்கிற பாப்பா இறந்து போச்சு என்று சொன்னாள் டாக்டர் அது கேட்டதும் ராஜுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயோ கடவுளே எதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த தாய் தன் குழந்தைக்காக எவ்வளவோ கனவு கண்டா தனக்கு போற குழந்தைய பத்தி எவ்வளவோ பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் ராஜு அதே சமயத்துல குரங்கு அவர்கிட்ட வந்தது சைக செஞ்சுகிட்டே ராஜு ராஜு நீ அழாத இதெல்லாம் பண்ணது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என் குழந்தை சத்து போனதுக்கு காரணம் அந்த ரங்கம்மா தான் என்று சொல்லிக்கிட்ட அழுதது அந்த குரங்கு ராஜுவை கூட்டிக்கிட்டு ரங்கம்மா கிட்ட போனது குரங்கு ராஜுவையும் குரங்கையும் பார்த்த ரங்கம்மா ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தா அங்க வந்த ராஜு என்ன அப்படி பாக்கற இன்னும் இந்த குரங்கு உயிரோட இருக்குன்னா சத்துதான் போயிருக்கோம் ஆனா கடவுள் இருக்காரு அதனாலதான் அது உயிர் பொழிச்சிருக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்த குரங்கு தனக்கு பொறக்க வேண்டிய குழந்தைய கொடுத்துச்சு எப்படி அழுதுன்னு பாரு ரங்கம்மா சொன்னாள் என்ன பேச்சு பேசுற நீ எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது உன் குரங்கு நான் எதுக்கு கொல்லணும்னு பாப்பேன் அப்போ குரங்கு சொல்லிச்சு நீதான் நீதான் என்ன கொல்லணும்னு பார்த்த எனக்கு பழத்தை கொடுத்து என் குழந்தைய கொன்னுட்ட நாங்க உனக்கு என்ன அநியாயம் பண்ணோம் என்ன ஏமாத்திட்டு என் வயித்துல இருக்கிற குழந்தைய கொன்னுட்ட எனக்கு என் குழந்தை வேணும் நான் என் குழந்தைய பார்க்கணும் அந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுறது கேட்கணும் என்று சைகைய காமிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுது குரங்கு பார்த்தல அந்த தாய் படுற பாடு நீ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு கர்ப்பமா இருக்கிற இந்த குரங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்ட உனக்கு ஏன் கோவமா இருந்தா என்னதான தண்டிச்சிருக்கணும் இல்ல அந்த விஷத்தை எனக்காவது கொடுத்துருக்கணும் அத விட்டுட்டு இந்த வாயில்லாத மிருகத்தை தாய்க்கு குழந்தை இல்லாம பண்ணிட்டியே இப்போ நீ என்ன பண்ணாலும் இந்த தாய்க்கு தன் குழந்தைய திருப்பி கொடுக்க முடியுமா அடச்சி நீயும் ஒரு பெண்தானா ஒரு பொம்பளைங்கிற விஷயத்தையே நீ மறந்துட்ட தாய்மைக்கு இருக்கிற மதிப்ப சுத்தமா அர்த்தமே இல்லாம பண்ணிட்ட அவமானப்படுத்திட்ட நீ துளசி தோட்டத்துல கஞ்சா செடி மாதிரியானவ மாதிரியானவீ இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வரப்போறதில்ல உனக்கு நாங்க இடைஞ்சலா இருக்கிறோங்கறதுனால தானே ஓம் வியாபாரம் நீ பண்ணிக்கோ இனிமே நாங்க உனக்கு இடஞ்சலா இருக்க மாட்டோம் இதுக்கு மேல நீ என் விஷயத்திலையும் என் குரங்கு விஷயத்திலயும் தலையிடாத இனிமேல் நாங்க இந்த ஊரை விட்டு போறத முடிவு பண்ணிட்டோம் உனக்கு ஒரு பெரிய கும்புடு அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட ரங்கம்மாவுக்கும் மனசு கரைஞ்சது ஆனா அவளால எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் ராஜு அந்த குரங்க கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு அந்த குரங்குக்கு சொன்னாரு கவலைப்படாத தாயே இதெல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நான் அந்த வியாபாரம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தப்பாயிடுச்சு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு